சித்த வைத்தியத்தில் கூறப்படும் சில நோய்களுக்கான தீர்வுகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வெண்டைக்காயை உணவில் அடிக்கடி சேர்த்து வந்தால் நரம்புகள் வலிமை பெறும். மேலும் மூளையின் இயக்கத்தை செம்மைப்படுத்துவதோடு நல்ல ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். உலர் திராட்சை பழத்தை வெதுவெதுப்பான தண்ணீரில் அரை மணி நேரம் ஊற வைத்து காலை வேளையில் குடித்து வந்தால் மாதவிடாய் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். கறிவேப்பிலையை அம்மியில் வைத்து அதோடு ஒரு தேக்கரண்டி அளவு சீரகத்தையும் வைத்து மைய அரைத்து வாயில் போட்டு தண்ணீர் ஊற்றி குடித்தால் வயிற்றுப்போக்கு உடனே நின்றுவிடும். புதினா விதைகளை வாயில் போட்டு மென்று கொண்டிருந்தால் பல்லில் ஏற்படும் கூச்சம் மறைந்துவிடும். கமலா ஆரஞ்சு தோலை வெயிலில் காய வைத்து பொடி செய்து தினமும் சோப்புக்கு பதிலாக உடலில் தேய்த்து குளித்து வந்தால் சரும நோய்கள் குணமாகிவிடும். சுக்கு, பால், மிளகு, திப்பிலி, ஏலக்காய் இவை அனைத்தையும் வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட்டால் தொண்டை கரகரப்பு உடனடியாக நீங்கிவிடும். வெந்தயத்தை மட்டும் ஊற வைத்து அரைத்து தலைமுடியின் வேர்க்கால்களில் தடவி வைத்து ஒரு மணி நேரம் ஊறிய பின்பு தலைமுடியை அலசினால் தலைமுடி நன்றாக வளர்ச்சி அடையும். நெற்றியில் குங்குமம் வைத்து புண்ணாகி உள்ள இடத்தில் வில்வ மரத்து கட்டையோடு சந்தனமும் சேர்த்து இழைத்து தடவி வந்தால் புண் குணமாகிவிடும். மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.